வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் Chennai2USA. இதை சொல்லி எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, என்னமோ ஒரு பெருசாக கேப் ஆகி போச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இதை வந்து எடிட் பண்ணி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் நம்ம வந்து போய் பிக்கிங் பண்ண போயிருக்கோம். ஸோ என்னென்ன பிக்கிங் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அங்கே ஏன் பிக்கிங் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே யூஸ்வலாக வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாதி வந்து சம்மர் இருக்கும், பாதி வின்டர் இருக்கும். ஸோ அந்த சம்மர் டைமில் வந்து நிறைய பிக்கிங் இருக்கும். ஸோ சன்ஃப்ளவர் பிக்கிங் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து போயிருக்கோம். ஸோ ஆக்சுவலி ஃபுல்லாக இவ்வளோ சன்ஃப்ளவர் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த என்னமோ படத்தில் வந்து ஒரு பாட்டு வருமே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சன்ஃப்ளவர் அண்ட் எல்லா சன்ஃப்ளவர்லேயும் அவ்வளோ பீஸ் உட்கார்ந்துருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பூவில் வந்து ஹனிபி தான் உட்காரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் அவ்வளோ உட்காந்துருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பிக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்பெரி. ஸோ பிளாக்பெரி பிக்கிங்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பிளாக்பெரியை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற வந்து ஒரு செய்முறை விளக்கத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேப் சரி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே நல்ல ஒரு பிளாக்பெரியை பறிக்கணும், அப்படி வாயில் போட்டுடணும். இப்படி தான் அப்படியே நசுக்குனிங்கன்னா போதும், உள்ளே போயிடும். அடுத்தது ஒன்று பறிக்கணும், அப்படியே வாயில் போட்டுடணும். இப்போ இந்த சைடு சாப்பிட்டாச்சா, இப்போ நம்ம அடுத்த சைடு சாப்பிட போகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டு உள்ளே போட்டு, இப்போ நம்ம பார்த்துட்டோம், அதனால் அந்த லீஃபோடையே உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளாக்பெரி சாப்பிடணும். ரெண்டு தனித்தனியாக வாங்கினீங்களா? ஸோ அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். நான் வந்து ஆக்சுவலி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ட்ரெஸ்ஸு போட்டேன், அது பார்த்தீங்கன்னா மேட்சாக போச்சு. அங்கேயும் வந்து பிளாக் அண்ட் ரெட்டு ட்ரெஸ்ஸும் பிளாக் அண்ட் ரெட்டு செம கோயின்சிடென்ஸாக போச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இங்கே கடையிலலாம் வாங்குகிற பிளாக்பெரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவராக இருக்கும். இது வந்து நல்லா பழுத்த பிளாக்பெரி சாப்பிட்டோன்னா வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட சவரே கிடையாது. ரெட்டில் ரெட்டாக இருக்கிறது வந்து காய், அது பழுத்துச்சுன்னா தான் வந்து பிளாக் கலரில் பிளாக்பெரி கிடைக்குது. ஸோ இப்போ வந்து பிளாக்பெரி டேஸ்ட் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் பறிச்சாச்சு. ஸோ நம்ம பறிக்கிறத விட சாப்பிட்றதான் அதிகம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி பாதி லஞ்சே முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அங்கே போய் நீங்கள் அதை பிக்கிங் அப்படின்னு போனீங்கன்னா, ஏன்னா அதுக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ முன்னாடி என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பே பண்ணுறது வந்து இங்கே வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சேர்த்து தான் வந்து அவங்க என்ட்ரி ஃபீஸே வாங்குவாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு அந்த ஃபார்ம் ஆஃபீஸ்லேருந்து நம்மளை உள்ளே வந்து அந்த ட்ரக்கில் தான் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம ஒரு ட்ரக்கில் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுக்கலாம். அதாவது பறிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே நல்லாயிருக்கோ அங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பறிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் சாப்பிட்டு பார்க்குறது. ஸோ சாப்பிட்டு பார்த்து பறிச்சாச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிளாக்பெரி, அதாவது பெரிஸ் எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி பிளாக்பெரியும் வந்து ரொம்பவே நல்லது. சம்மர் டைமில் தான் இந்த மாதிரிலாம் போக முடியும் பார்த்தீங்களா. இதுதான் பிளாக்பெரி அப்படின்னு காமிக்கிறாரு. ஸோ பறிக்கிறோம் சாப்பிட்றோம், பறிக்கிறோம் சாப்பிட்றோம். அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே எவ்வளோ போச்சுன்னு தான் தெரியல. ஸோ வைஷாந்துக்கு வந்து அவ்வளோக்கா பிளாக்பெரி பிடிக்கல, அதனால சார் வந்து அவ்வளோக்கா பறிக்கலை, அவர் சாப்பிடல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்பெரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பீச் பிக்கிங் இருந்துச்சு. ஸோ பீச்சு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. கடையில் வாங்குகிற பீச்செல்லாம் வந்து ஏதோ சும்மா போல், அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஏதோ தொட்ட உடனே அப்படியே கையிலே வந்துடுற மாதிரி இருக்குது. அப்படி தான் வந்து பீச் பறிக்கணும். ஆக்சுவலி பீச் வந்து எல்லாமே வந்து பழுத்த மாதிரி கலர், அந்த கலர் அப்படி தானே இருக்கும். ஸோ நல்ல ஒரு மாதிரி ரெட் கலர் ஆப்பிள் கலரில் இருக்கிறத பார்த்துட்டு கை வச்சிங்கன்னா தானாகவே கைக்கு வந்துடும், லைட்டாக எழுத்திங்கன்னா போதும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப பழுத்த பீச், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே பாருங்க, உள்ளே போயிட்டே இருக்குது, அந்தளவுக்கு ஸ்குவீஸி ஜூஸியாக இருந்துச்சு பீச்சு. ஸோ பீச் வந்து இந்த போனால் இந்தந்த செக்ஷனில் தான் பறிக்கணும், இங்கெங்கெல்லாம் பறிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம போயிட்டு பறிச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு செக்ஷன் தாண்டி போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க, உங்களை இங்கே தானே பறிக்க சொன்னோம், அங்கே ஏன் போனீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ சொன்னால் சொன்ன இடத்துல மட்டும் பறிச்சுட்டு வர்றது நாகரிகமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரக்கில் தான் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. எவ்ரி 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த ட்ரக்கு வந்துகிட்டே இருக்கும், நம்மளை கொண்டு வந்து விடுவாங்க போயிடுவாங்க, அடுத்து மாதிரி கூப்பிட்டு வருவாங்க விடுவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை வந்து ஏற்றிட்டு வந்துருக்காங்க, இதுலேயே நம்மளும் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம
பிளாக்பெரியும் பறிச்சாச்சு, பீச்சும் பறிச்சாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அந்த ட்ரக் வரதுக்காக. ஸோ இப்போ ட்ரக்கில் ஏறி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சுற்றிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி, ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஷெட்டு, தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஷெட்டு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக நாங்கள் வந்து ஹூபர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் போவோம், அதை விட இது கொஞ்சம் தூரம், பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த பழங்களை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் போட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நம்ம பே பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி ஃபீஸ் தனியாக பே பண்ணணும். அது இல்லாமல் நம்ம பறிச்சுட்டு வர்ற பழம் இப்போ கடையில் வாங்கினா காசு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவங்க வெயிட் போட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு சொல்லுவாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வரலாம். என்ன ஒரு திருப்தி, என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து அது எப்போ பறிச்சது, எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன கெமிக்கல்ஸ் மேலே போட்டாங்க, கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போகும்போது செடியில் மரத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து வித்தவுட் எனி வேக்ஸ் ஆர் கெமிக்கல் ஆர் மருந்தெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். என்ன ஒரு ஜாலி, என்ஜாய்மெண்ட், ஃபன்னு எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஏரியா. ஸோ இங்கே வந்து ப்ளே ஏரியா ஒரு பெரிய ப்ளே ஏரியான்னு சொல்லலாம். ஸோ நல்ல வாஸ்டான கிரவுண்டு. ஸோ இந்த ஃபன்னை வந்து கிட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது கிட்ஸ் மட்டும் தான் விளாண்டாங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து உள்ளே போயிட்டு எங்கே இருக்கோம் என்னன்னு தெரியல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது தாங்க ஒரு செம பஞ்சாயத்து நடந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒன்லி ஃபார் சில்ட்ரன் கிட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு, இன்னொரு ஃப்ரெண்டும் போகலாம் வாங்கன்னு கம்பெனிக்கிறாங்க, சரி போகலான்னு போயிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு, பட் ஜாலியாக இருந்துச்சு. வந்து என் பையன் அங்கே பாருங்கள், அங்கே நிற்கிறான் பாருங்கள், சேடா ஏன் நீங்கள் போனீங்க, அது கிட்ஸுக்கு தானே போட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு ரூல்ஸ் பேசி ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி இருந்திருந்தான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி, அதில் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் என்ன வேறெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கோட்டு தான் இருந்துச்சு. அதுவும் அந்த கோட் வந்து பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, குட்டையாக இருந்துச்சு. நம்ம ஊர் கோட்லாம் நல்லா ஹைட்டாக நீளமாக, அது நீளமும் இருக்குது, நீளம் இருக்குது, ஆனால் குட்டையாக இருக்குது பாருங்கள். ஸோ டுவார்ஃப் கோட்டாக என்னன்னு தெரில. ஸோ அதுக்கு ஃபுட்டெல்லாம் எங்கேயும் தனியாகலாம் விற்கலை, அதனால் மக்கள் அங்கே பார்க்க வந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கீழே அந்த செடியெல்லாம் பிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ நல்ல ஐடியாவே இருக்கே, நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து கொஞ்சம் செடி வெளியிலேருந்து செடியெல்லாம் பிச்சு கொடுத்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டுச்சு. அந்த செடியெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு தெரியல, பட் அதுக்கு தெரியும்ல எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ பார்த்தீங்களா எப்படி சாப்பிடுதுன்னு. அது வந்து நல்லா அந்த லீஃபை மட்டும் கடிச்சிட்டு கீழே போட்டுருது, அந்த வேரோடு இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுருது. ஸோ இப்போ வந்து நான் லீஃப் எங்கேன்னு தேடிட்டுருக்கேன், அடுத்து வந்து புல் கொடுக்க போகிறேன். வர மாட்டேங்குது, இருந்தாலும் நம்ம விடுவோமா, பிடிச்சி பிடுங்கி கொடுத்தே தீரும். ஏன்னா ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கொடுக்கலன்னா பொக்கணும் போயிடும்ல, அதனால சரி இதுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பாருங்கள் கீழே போட்டுச்சு பாருங்கள், அந்த மண்ணு ஓட இருக்கிற வேரெல்லாம் வந்து கீழே போட்டுருது. ஸோ இங்கே போய் இவங்களெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன அட்வென்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வென்ச்சர் தான். ஸோ இதெல்லாம் நான் பண்ணினதே இல்லை ஆக்சுவலி, சரி புதுசாக இருக்கே நமக்கு வேறு வேலை இல்லை, வெட்டியாக தான் இருக்கோம், பண்ணலாம், நமக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இப்போ கிடச்சிருக்காரு அதிசயமா அப்படிங்கிறனால, சரி இந்தாங்க நீங்கள் பிடிங்க கோப்ரோவை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரி ஏறலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து அப்படியே சும்மாவும் ஏறலாம், இல்லை அது அவங்க போகிறாங்களே அந்த மாதிரி ஏறலாம், இல்லை இந்த மாதிரி கயிறு பிடிச்சும் ஏறலாம். ஸோ நம்ம வந்து இப்படி ஏறி அப்படி இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீடியோ சும்மாவே ஏறுறேன், இதில் போய் கைதை பிடிச்சி வேற ஏறீங்கப்பா. இது இறங்கலாமா? ஸோ அடுத்தது வந்து ஏரியாச்சுல இப்போ இறங்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து இதை பிடிச்சி இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்க, பார்க்க தான் ஈஸியாக இருக்குது, ஆனால் இறங்குறப்ப நட்டக்குத்தாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஸ்டடியாக அப்படி தான் இறங்கினேன். நம்ம வெயிட்டை தூக்கிட்டு இறங்கணும் இல்லையா, சின்ன பிள்ளைங்க அதுங்க குடுகுடுன்னு ஓடுங்க ஓடியாருங்க ஏறிடுங்க, ஸோ நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இதெல்லாம் ஏறணுமே இல்லை, பெடல் பண்ணணும்.
அப்படியே பெடல் பண்ணு, ஸ்டாப் பண்ண கூடாது, நேரா வச்சு பெடல் பண்ணிட்டே போ. ஸ்டாப் பண்ணாத போ, ஸ்டாப் பண்ண. என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கு, நீங்க இத போய் இது பண்ணுங்க. அடுத்தது வந்து எல்லாம் வேலை பண்ணியாச்சு, இப்போ வந்து ட்ரக்கும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த சும்மா ட்ரக்கை வந்து பசங்கள்லாம் ஓட்டினாங்க. மட்டும் ஓட்டல, நம்மளும் ஓட்டணும். ஓட்டிட்டு வந்து அடுத்த நாள் எல்லாம் செம கால் வலினாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பயங்கரமான ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ஒருத்தர் ஏழையிலோ ஏழையஸ் ஐலஸா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு வர்றாரு. நல்லா இருந்துச்சு, ஆனால் செம ஜாலியாக ஹாப்பியாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. ஹோல் டே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போனோம். மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். ஸோ போயிட்டு பிக்கிங் முடிச்சுட்டு ஒன்றுன்னா விளையாண்டுட்டு வர்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் டே. ஸோ அது நம்ம வரோம் பாருங்க. எலி பொந்துக்குள்ளே அப்படி ஓடுற மாதிரியே அந்த டியூபு. ஸோ நம்ம ஊரில் தண்ணி எல்லாம் பிடிச்சி வைக்க ஒரு டேங்க், சின்டெக்ஸ் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேங்க்கில் ரெண்டு சைடும் ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க. முடியலைங்க, செம்மையாக இருந்துச்சு. காமெடி பண்ணா அப்புறம் என்ன கேட்க கூடாது. கம்பெனி பொறுப்பு கிடையாது. மல்லாக்க படுத்து விட்டத பார்க்க என்ன சோண்டா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ யூஸ்வலாக எல்லா பக்கமுமே வச்சுருப்பாங்க, எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஒரு ஷாப் அது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்கங்க. நிறைய அழகுக்காக வைக்கிறதும் சரி, டெக்கரேஷன்ஸுக்காக வைக்கிறதும் சரி, அண்டு வெஜிடபிள்ஸும் சரி, ஃப்ரூட்ஸு, பிக்கல்ஸு, ஜாமு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹோம் டெக்கரேட்டிவ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு கேப் வாங்கினேன், ஒரு ஹேட் வாங்கினேன் ஒரு ஒயிட் கலரில். ஸோ அந்த ஹேட்டை வாங்கிட்டு, இதோ இங்கே இருக்குமே இந்த ஹேட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், அப்படியே கிளம்பிட்டோம். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கடையில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த ஹேட்டும் வந்து கம்மி தான். அண்ட் இந்த பாப்பிட்னோ புதுசாக ஒரு டாய் வாங்கினாங்க பசங்கள்லாம். ஸோ அதுவும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் செலவு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பாருங்கள், ஜாம்லாம் நிறையா இருக்குது. ஸோ செம சூப்பரான ஒரு பிக்கிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபன்னான ஒரு விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் Chennai2USA-வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.